அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் உங்கள் இல்லம் தேடி ஓடி வர ஒரு எளிமையான மந்திரத்தை தான் நம்ம அனுதினமும் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை மாலை அல்லது எப்போதும் எந்த நேரத்திலும் இந்த மந்திரம் சொல்லலாம். இதற்கு வந்து கணக்கே கிடையாது. இந்த மந்திரம் நீங்கள் தூங்கும்போதும் சொல்லலாம், எழுந்திருச்ச உடனேவும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகன் உங்களுடைய இல்லத்தில் எப்போதுமே நிலைத்து இருப்பார் மற்றும் நீங்கள் நினைக்கிற அனைத்துமே நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் மற்றும் நீங்கள் பேர் புகழ் மகிழ்ச்சி அனைத்துமே உங்களால் பெற முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவலைகள் நிறைய துன்பங்களில் அவதிப்படுபவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அனைத்துமே தீரும். முருகன் உங்களை தேடி ஓடி வந்துடுவார், உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தினால் உங்களுக்கு வந்து மிகவும் சக்தியும் மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். முருகன் அருள் வேண்டும், முருகன் நம்முள் இருக்க வேண்டும், முருகன் நம்முடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ரொம்ப எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரம். வந்து நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்வதுனால உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும், மன நிம்மதி அடையும். அதே போல் நீங்கள் எழுந்திருக்கும்போது சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த நாளே ரொம்ப மகிழ்ச்சியாக அமையும். எந்த இன்னல்கள் வந்து உங்கள்கிட்ட வராது. வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் காலை மாலை சொல்லணும். ஒருவேளை நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க, தினமும் காலை மாலை இரு வேளை வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா பூஜையில் உட்காந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை நான் சுவாமிலாம் கும்பிட்டுறது கிடையாது, இந்த மந்திரத்தை வந்து எங்கே வேணாலும் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். நீங்கள் பெட்டில் உட்காந்து கொண்டே சொல்லலாம், அல்லது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா அந்த நேரத்தில் சொல்லலாம், வேலை பார்த்துட்ருக்கீங்களா வீட்டில் அந்த நேரமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். இந்த மந்திரத்துக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்கள் எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லுவதனால் நமக்கு நிறைய நன்மைகள் நிச்சயமாக இருக்குது. நிறைய பேர் இந்த மந்திரம் சொல்லி பார்த்தும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றாங்க, நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. பணம் பேர் புகழ் எல்லாமே கட்டாயமாக முருகன் வந்து கொடுப்பார். நீங்கள் நினச்ச வேண்டுதல் கட்டாயமாக நடைபெறும். இந்த மந்திரத்தை வந்து தினமும் கட்டாயமாக சொல்லி பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முருகனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அனுதினமும் முருகனை நீங்கள் நினச்சிட்டே இருந்தாலே போதுங்க. மந்திரங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு கவலைகள் இருக்குது, குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அந்த எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த தான் அந்த மந்திரங்களை சொல்லணும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்துட்ருப்பாங்க நிறைய பெண்கள், அப்படி தான் வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலும் அந்த தேவையில்லாத எண்ணத்தில் தான் நமக்கு அதிக கவனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து உங்கள் வீட்டில் சின்ன சண்டைகள் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குது, அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. ஆனால் வீட்டு வேலைகள் நீங்கள் எப்போவுமே அனுதினம் பார்த்துட்டு தான் இருக்கணும், நமக்கு ஒரு வேலை கிடையாது, நம்ம தான் பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஆனால் நமக்கு ரொம்ப எரிச்சலாக வருது, ஒரு வேலை பார்க்க கூட பிடிக்கல, எரிச்சலாக வருது, நமக்கு இந்த மாதிரி சண்டைகள் நடக்குது, டென்ஷனாக இருக்குது, மைண்டு ஃபுல்லாக அப்செட்டாகவே இருக்குது. அப்படி இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து உடையும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பிரச்சனை வந்து மறந்துடுவீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், அப்படியே உங்களுடைய மனம் வந்து சாந்தம் அடைய செய்யும். இந்த மந்திரம் வந்து முருகன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சாந்தம் அடைய செய்யும், உங்களுக்கு மன மகிழ்ச்சி அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதனால தான் சொன்னேன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டென்ஷன் எரிச்சல் வருதோ, அது முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது சுற்றி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அவங்கள சுற்றி. ஸோ அப்போது வந்து நீங்கள் வீட்டு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு டென்ஷனோடு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வேலைகள் வந்து முழு கவனத்துடன் யார் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க தான் மகிழ்ச்சியானவங்க. ஆனால் அந்த மாதிரி யாராலையும் 100%க்கு 1% வேணால் இருப்பாங்களே தவிர 99% பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாறும். ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது ஒன்று எதிர்காலத்தை பற்றி கவலையோ, அல்லது கடனை பற்றி கவலையோ, அல்லது பிள்ளைங்கள் படிப்பை பற்றி கவலையோ, ஏதாவது ஒரு கவலைகள் வந்து நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி நம்ம நினைப்போம், ஆனால் நம்மளுடைய மனசில் வந்து அதுதான் ஓடும். அப்படி நம்ம ஓடும்போது இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். கடவுளுடைய ஜெபம் வந்து உங்களை வந்து கட்டாயமாக வந்து அந்த தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத சிந்தனைகள், நெகட்டிவ் தாட், நிறைய பேருக்கு பார்த்திங்க இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா போட்டு படாப்படுத்தும். முக்கியமாக நம்மளை போட்டு கொள்றதே இந்த நெகட்டிவ் எண்ணம் தான். நமக்கு தேவையில்லாமல் யாருக்கோ ஒன்று ஏதோ நடந்திருக்கும், நமக்கு அந்த மாதிரி நடந்துடும், நமக்கு இந்த மாதிரி நடந்துருமா,
அந்த மாதிரி ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு வந்து அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணங்கள் வராமல் இருப்பதற்காக முருகனுடைய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகன் நம்மளை வந்து அருள் தந்துக்கிட்டே தான் இருப்பார். நம்ம எப்போதும் 24 மணி நேரம் கூட நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு எப்போதான் நேரம் கிடைக்கும் அப்போதெல்லாம் சொல்லிகிட்டே வாங்க. இதற்கு நீங்கள் குளிக்கணும், இதற்கு நீங்கள் பூஜை பண்ணணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. உண்மையான பக்தி இருக்கிறவங்க 24 மணி நேரமும் சொல்லிக்கொண்டே இருங்க. முருகன் மேலே வந்து அளவுக்கு அதிகமான பாசம் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அனைத்து தடைகளுமே நிச்சயமாக நீங்கும். மகிழ்ச்சி கிடைக்கும், பணம் உங்களை வந்து சேரும், புகழும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு எதுவுமே வேண்டாம், மன நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் அப்படி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் நிச்சயமாக மன அமைதி வந்து முருகன் அருள் கொடுப்பார். உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் நீங்கள் எதற்காக சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகள் போக்குவதற்காகவும் நம்மளுடைய பண பிரச்சனை தீர்வதற்காகவும் இதற்காக தான் நம்ம இந்த மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அத்தனை பிரச்சனை முருகன் தீர்த்து வைப்பார். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வேண்டுதல் மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. முருகன் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அதிசயம் நிச்சயமாக நடத்துவார். அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம இதை தான் நினச்சோம், நமக்கு இதற்கு மேலே நடந்துருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி வந்து முருகன் நமக்கு கொடுப்பார், கட்டாயமாக கொடுப்பார். முருகன் வந்து நம்ம உயிர்களை கலந்துருவார். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய மனசில் பார்த்தோன்னா நிறைவாக இருப்பார். முருகனுடைய உருவம் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிடும். சந்தோஷமாக நிச்சயமாக உங்களால் வாழ முடியும், மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் கவலைகள், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் விரக்தி அப்படிங்கிறது இருக்கின்றதோ அவங்க அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அனைத்து பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் எல்லாமே தீரும். முருகன் உங்கள் கூடையே இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல், வராகியன் பற்றிய தகவல் மற்றும் பூஜை தகவல், ஆன்மீக தகவல், அனைத்து தகவலும் உங்களுக்கு தேவைப்படுது. தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க, எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தினம் தினம் ஆன்மீக தகவல், சுவாரஸ்யமான தகவல் பார்த்துட்டே இருக்கலாம். நன்றி.